Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் பழம்பெரும் நடிகர் எஸ்வி சுப்பையா அவர்களின் திரை உலக வாழ்க்கையை பற்றி உங்களிடையே பேச போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. எஸ்வி சுப்பையா அவர்கள் இந்தியாவின் பழம்பெரும் தமிழ் நடிகர் ஆவார். இவர் மேடை நாடகங்களில் நடித்து புகழ்பெற்று திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றுள்ளார். இவர் மேடை நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து தனக்கென ஒரு முத்திரையை பதித்து வந்தார். எனவே குணச்சித்திர வேடங்கள் இவரை தேடி வந்த வண்ணம் இருந்தன. எஸ்வி சுப்பையா அவர்களை நாம் வயோதிக கதாபாத்திரங்களில் அதிகமாக பார்த்து ரசித்து வந்தாலும் தமிழ் முன்னணி நடிகைகளாக விளங்கிய பத்மினி, சாவித்ரி மற்றும் சரோஜா தேவி ஆகியோர்களுடன் அவர் ஜோடியாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடன் சேர்ந்து நடிக்கும் நடிகைகள் இவருடன் வசனம் பேசும்போது சரியாக வசனம் பேசாவிட்டால் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொள்வார் என்ற செய்தியும் உண்டு. அந்த வகையில் இவருடன் நடித்த இளம் நடிகைகள் வசனத்தில் தடுமாறும் போது கன்னங்களில் அடி வாங்கியதாகவும் செய்தி காணப்படுகிறது. கண்கண்ட தெய்வம் என்ற திரைப்படத்தில் எஸ்வி சுப்பையா அவர்களுடன் சேர்ந்து நடித்த பத்மினி அவர்கள் வசனத்தில் தடுமாறிய பொழுது எஸ்வி சுப்பையா பத்மினியை கண்டித்து சரியாக வசனத்தை பேச வைத்துள்ளார். குளவிளக்கு என்ற திரைப்படம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களால் இயக்கப்பட்டது. அப்படத்தில் எஸ்வி சுப்பையாவுடன் நடித்த சரோஜா தேவி பத்மினியைப் போல் எஸ்வி சுப்பையாவிடம் தண்டனை பெற்றதாக கூறப்படுகிறது. ஜக்கம்மா என்ற திரைப்படத்தில் சாவித்ரி எஸ்வி சுப்பையாவுடன் இணைந்து நடித்தார். சாவித்திரியும் பத்மி சரோஜா தேவியைப் போல் வசனத்தில் தடுமாறி அடி வாங்கியதாக தமிழ் விக்கிபீடியாவில் செய்தி காணப்படுகிறது. நான் எஸ்வி சுப்பையா அவர்களின் நடிப்பை பற்றி கூற வேண்டுமானால் அவரது மிரட்டலான கண்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நடிகர் திலகமும் எஸ்வி சுப்பையா அவர்களும் ஒரு காட்சியில் தோன்றினால் இருவரின் கண்களும் பல விதங்களில் நடிக்க ஆரம்பித்துவிடும். அன்றைய காலகட்டங்களில் பத்மினி, சரோஜா தேவி மற்றும் சாவித்ரி போன்ற நடிகைகள் எஸ்வி சுப்பையா போன்ற மூத்த நடிகர்களிடம் பணிவுடன் நடந்து பாடம் கற்றமையால் பின்னாட்களில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக புகழ்பெற்று விளங்கினார்கள் என்றால் மிகையாகாது. எஸ்வி சுப்பையா அவர்கள் 1920 செங்கோட்டையில் பிறந்தார். இன்று அவர் நம்மிடையே இல்லை. என்றாலும் அவர் நடித்த பல்வேறு படங்கள் அவரை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றன. இந்த மாதிரியான திரைத்துறை சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.